தூக்கி போடுற மூடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு காய்கறி வாடாமல் வதங்காமல் மாதக்கணக்காக இருக்கணுன்னா இந்த மூடி இருந்தால் போதுங்க அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் காய்கறிகளை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம டிப்ஸ் யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளினிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் அந்த ட்ரேக்குள்ளே நியூஸ் பேப்பரை நல்லா விரிச்சு வச்சிருக்கேன் இப்ப இந்த பேப்பருக்கு மேல கொஞ்சமா உப்பு நல்லா தூவி விட்டுக்க போறேன் நம்ம உப்பு பயன்படுத்தும் போது உப்பு நம்மளோட பொருளை நல்லாவே பிரிசர்வ் பண்ணுங்க அதுக்காக உப்பு தூளை நான் தூவி விட்டுருக்கேன் இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா மஞ்சள் தூள் தூவ போறோம் மஞ்சள் தூளுமே நம்மளோட பொருட்களை ரொம்ப நாளைக்கு கெடாம பார்த்துக்கும் இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல எதுவும் வைக்க போறது கிடையாது சில நேரம் நம்ம காய்கறிகள் வாங்கும் போது தக்காளி கொஞ்சம் அதிகமா வாங்கிடுவோம் நம்ம அதிகமா தக்காளி வாங்கும் போது வைக்க இடம் இல்லைனாலும் இல்ல கொஞ்சம் காயா இருக்கிற தக்காளி இருந்தாலும் அதை நம்ம வெளியில வச்சு இந்த மாதிரி பதப்படுத்தலாங்க தக்காளியை நீங்கள் வைக்கும்போது கவிழ்த்து அந்த காம்பு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி இந்த மெத்தடில் திருப்பி வச்சுக்கோங்க எப்பயுமே தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியில் வச்சு பயன்படுத்துறது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு கேஸ் செலவும் ரொம்ப கம்மியாகுங்க இந்த மெத்தடில் தக்காளியை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சிருக்கிற நிறைய பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு இந்த மாதிரி மூடி இருக்குங்க குறிப்பா சொல்லணும்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி தண்ணி பாட்டில் மூடி ஊறுகா பாட்டில் மூடின்னு நிறைய டப்பாவோட மூடி வச்சுருப்போம் இந்த டப்பாவெல்லாம் நம்ம தூக்கி போடும்போது மூடியும் தூக்கி போடுவோம் ஆனா இனிமேட்டுக்கு மூடியை தூக்கி போடாதீங்க இந்த மூடி மணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் உங்க காய்கறிகள் அழுகி போகாம பாக்கலாங்க நம்ம பிரிட்ஜ்ல வைக்கிற காய்கறிகள் ஒரு ரெண்டு மூணு நாளையே இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும்ங்க என்னதான் நீங்க டப்பாக்குள்ள டிஷ்யூ பேப்பர்லாம் எல்லாம் போட்டாலும் இந்த காய்கறிகள் ஒரு மாதிரி தண்ணியா ஈரத்தன்மையோட இருக்கும் அப்படியே உங்களோட காய்கறிகள் ஈரத்தன்மை இல்லாம எப்பயுமே ஃபிரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற மூடிய நீங்க யூஸ் பண்ற கண்டெய்னர்குள்ள அதோட அடிப்பகுதியில வச்சு விட்டுருங்க அதுக்கும் அதாவது அந்த மூடிக்கு மேல இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ அப்படி இல்லைன்னா வேணாம் வெள்ளை காகிதம் இருந்தால் அது கூட வச்சுக்கோங்க அது இன்னுமே பெஸ்ட்டு என்கிட்ட வெள்ளை காகிதம் இல்லாததுனால நான் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு டப்பாக்குள்ள வச்சுட்டு அதுக்கும் மேலே நீங்க பயன்படுத்த போற காய்கறிகளை உள்ள வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளோட காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆனாலும் இந்த காய்கறிகள் கலர் மாறாது உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மையும் இருக்காதுங்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம அடியில் வச்சிருக்கிற அந்த மூடி இந்த காய்கறிகளுக்கு நல்ல ஒரு காத்தோற்றத்தை கொடுக்குங்க அதாவது காய்கறிக்குள்ளே ஏதாவது ஈரத்தன்மை வந்ததுன்னா அதை அந்த பேப்பர் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் அடியில் அந்த மூடி வச்சுருக்கிறதுனால அதில் ஒரு விதமான கேப் இருக்கும் இந்த கேப்னால் இதுக்குள்ளே நல்ல ஒரு காத்தோட்டம் இருக்கும் இதனால நம்ம காய்கறிகள் தண்ணி விட்ட மாதிரி ஆகவே ஆகாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதே மெத்தடில் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறிகள் வைக்கிற பெரிய அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் காய்கறிகள் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை அடியில் வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பரை நல்ல ஒரு ரெண்டு மூணு பேப்பர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட்டா எடுத்து இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க பயன்படுத்த போற அதாவது நீங்க பிரிசர்வ் பண்ற காய்கறிகளை வச்சு விட்டுலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இல்லைனா நம்ம வீட்டில் பக்கெட் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா அந்த பக்கெட்டோட மூடி வச்சிருப்போம் அப்படி இருக்கிற மூடி இல்லைனா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் மூடி எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க இந்த நியூஸ் பேப்பருக்கு மேல நம்ம வைக்க பயன்படுத்த போற காய்கறி காய்கறிகளை வச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்க காய்கறிகளை அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ள வச்சு பாருங்க உங்க காய்கறிகள் ஒன்னு கூட அழுகி போகாது ரொம்ப நாளைக்கு காய்கறிகள் பிரஷா இருக்கும் இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது ஒரு காட்டன் தலையணை உரைங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி தலையணை உரை நிறையா வச்சிருப்போம் சில நேரம் தலையணை உரை கொஞ்சம் வெளுத்து போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் கிழிஞ்சு போன தலையணை உரையெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிற தலையணை உரை இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த தலையணை உரைகளை நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாங்க ஒரு சில காய்கறிகள் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது இந்த மாதிரி முருங்கைக்காய் புடலங்காய் போன்ற காய்கறிகள்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணி ஒரு டப்பாவில் போடுறதா இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் தலையணை உரை இருந்துச்சுன்னா நீளமான காய்கறிகள் உருளையான காய்கறிகள்னு எல்லா காய்கறிகளையும் இந்த ஒரு தலையணை உரைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாங்க இது நமக்கு ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி வேலை செய்யும் இதை நல்லா நம்ம சுற்றிட்டு நம்மளோட அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறி வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சா போதுங்க நம்மளோட காய்கறிகள் அழுகி போகாது எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த மெத்தடுக்கு நம்ம பாலித்தீன் கவர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற காட்டன் துணி காட்டன் தலையணை உரை இருந்தால் நம்ம இந்த மெத்தடில் கூட காய்கறிகள் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு பயன்படுத்தலாம் இப்போ நான் ரெடி பண்ணால் அந்த பேப்பருக்கு மேலே இந்த காய்கறியை வச்சு விட்டுறேன் இதுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது டப்பாவில் காய்கறி வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாங்க இப்போ நான் என்கிட்ட குறைவான அளவில் காய்கறி இருக்கிறதுனால இதை மட்டும் நான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூடியும் ஒரு ஃபாயில் பேப்பரும் இங்கே எடுத்துக்கலாம் உங்கக்கிட்ட இருக்கிற எந்த மாதிரி மூடி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த அந்த ஃபாயில் பேப்பரை இந்த மூடியை சுற்றி நல்லா ரேப் பண்ணி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இது நல்லாவே ஒட்டி பிடிச்சுக்கும் இதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க இப்போது இந்த மூடியை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் வச்சிருக்கிற இந்த இடத்துல இதோட பகுதியில் இந்த உப்பை வச்சு விட்டுருவோம் இந்த இப்போ காய்கறிகள் இருக்கிற இந்த இடத்துல வைக்கும்போது இது நல்லாவே மாய்சராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க இதனால் நம்ம காய்கறிகள் நல்லா ப்ரிசர்வாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக உப்பை நீங்கள் இந்த மெத்தடில் பயன்படுத்துங்க இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆப்பிள் தாங்க ஆப்பிளில் நம்ம இந்த மாதிரி வாங்கி ஒரு கூடையில் போட்டு வைப்போம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே இந்த ஆப்பிளில் கருப்பு கருப்பாக ஒரு ஒரு சைடில் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஆப்பிளில் ஒன்றோட ஒன்று உரசி இந்த மாதிரி வைக்கும்போது அந்த உரசுற இடமெல்லாம் நமக்கு கருப்பாகவும் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரியும் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம பயன்படுத்துகிற அந்த கூடையோட டச் பண்ணாலும் அந்த மாதிரி கருப்பாக அழுகி போன மாதிரி ஆப்பிள் ஆகுங்க அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரை நல்லா விரிச்சுட்டு அதுக்கும் மேலே ஆப்பிளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆப்பிள் அடுத்து ஆப்பிள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடுவில் பேப்பரை சொருகி விட்டுருங்க ஒரு ஒரு ஆப்பிளுக்கு இடையிலையும் இந்த மாதிரி பேப்பரை சொருகி விட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த ஆப்பிளை டச் பண்ணாதவாறு இந்த பேப்பரை வச்சு விட்டுருங்க ஆப்பிள் ஒன்றோட ஒன்று வரசாமலும் இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் டச் பண்ணி வைக்கும்போது ஆப்பிள் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி அழகி போகாது கருத்து போகாதுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது பீட்ரூட்ங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பீட்ரூட் கேரட் கத்திரிக்காய்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி வதங்கி போய் சுருங்கி போய் ஆகும் இப்படிப்பட்ட காய்கறிகளை நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறதுக்கு ஒரு பவுலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றா எடுத்துக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சமா தூளை நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா வெது வெதுன்னு சூடான தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சூடான தண்ணியை இந்த காய்கறிகள் மேல ஊத்தி விட்டுலாம் இப்போ இந்த பவுல நல்லா டைட்டா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் வதங்கி போய் சுருங்கி போன காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ நீங்களே கண்ணால் பாருங்க நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது கத்திரிக்காய் அளவு வதங்கி போயிருந்தது இப்போ அதோட கலரை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி மாதிரி இருக்குங்க காய்கறிகள் வதங்கி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் பயன்படுத்தின மெத்தடெல்லாம் ரொம்ப இயற்கையான மெத்தடுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பாலித்தீன்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் இந்த மெத்தடில் உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறிகள் வைக்கிறது போது காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அழுகாமலும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பில் எந்த டிப்ச்சின்னு கமெண்ட்லையும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அவங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்